या सृष्टि सृष्टुराद्या वहति विद्युतम या हवि या च होत्री ये द्वे कालम विदत्ता श्रुति विषय गुण या स्थिता व्याप्य विश्व या माहु सर्वबीज प्रकृतिरिति यया प्राणिन प्राणवंत प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतु वह ताभिः अष्टाभिः ईशः। सो இன்னைக்கு வந்து நம்ம சாகுந்தலத்துல வந்து ரெண்டாவது அங்கத்துல அந்த எட்டாவது ஸ்லோகத்துக்கு அப்புறம் இருக்கிற அந்த கான்வர்சேஷன், விதூஷகனுக்கும் ராஜாக்கும் இருக்கிற கான்வர்சேஷன், யதா கஸ்யாபி பிண்ட கஜூரைஹி உத்வேஜிதஸ்ய திந்தினி திந்திண்யாம் அபிலாஷ பவேத் ததா ஸ்திரீரத்ன பரிபாவினி பவதஹ இயம் அபியர்த்தனா அப்படின்னு சொல்றான். ந தாவதேனாம் பஷ்யசி ஏன ஏன ஏவம் அவாதீகி, அவளை பார்க்காமையே அவளுடைய சௌந்தர்யம் எவ்வளோ, அவ எவ்வளோ அழகானவோ அப்படிங்கறத நீ பார்க்காமையே நீ அவளை பத்தி பேசறியே அப்படின்னு ராஜா சொல்றான். தற்கலு ரமணீயம் எத் பவத்தோ அபி விஸ்மயம் உத்பாதயதி, அவ டெஃபினட்டா வந்து அழகானவளாதான் இருக்கணும். ஏன் அப்படின்னா ஒன்ன மாதிரி ஒரு ராஜாக்கே அவ வந்து விஸ்மயத்தை உண்டாக்குறாளே அப்படின்னா ஷி இஸ் அட்ராக்டிங் நன் அதர் தேன் த கிரேட் கிங். அவளால என்ன அப்படின்னா தூரீகிருதாக கலு உத்யானலதா வனலதாபி, அந்த மாதிரி ஒரு சௌந்தர்யம்னு நீ முன்னாடியே சொல்லியாச்சு, இப்ப வேற நீ வேற வந்து இவ்வளோ வர்ணிக்கிற அவளை. சோ டெஃபினட்டா வந்து அவ அழகா தான் இருப்பா அப்படிங்கறதோட நம்ம போன கிளாஸ்ல நிறுத்திடுவோம் இல்லையா. ராஜா வந்து சொல்றான் வயசிய கிம் பகுனா, படிங்க. ராஜா வயசிய கிம் பகுனா சித்ரே நிவேஷிய பரிகல்பித சத்வயோகா ரூபோச்சயேன மனசா விதினா கிருதானு ஸ்ரீரத்ன சிருஷ்டிஹி அபரா பிரதிபாதி சா மே தாதுஹு விபுத்வம் அனுசித்ய வபுஷ்ச தஸ்யாஹ. சோ வந்து என்ன அப்படின்னா அவளுடைய சிருஷ்டியானது எவ்வாறு பிரம்மாவால பண்ணப்பட்டது அப்படின்னா, ஒரு சித்திரத்துல வந்து ஒரு பெயிண்டிங்க கையால வரைஞ்சி சிருஷ்டி பண்ணுவா பாருங்கோ, அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அந்த மாதிரி ஒரு சித்திரத்துல வந்து ஒரு பலவிதமான வர்ணங்களனால அந்த சித்திரம் வந்து எப்படி வந்து அழகுக்கு உட்படுமோ அந்த மாதிரி ஒரு ரூப உச்சையேன, ரொம்ப ஒரு ரூபத்தினுடைய உத்கிருஷ்டேன மனசா கிருதா விதினா, தன்னுடைய மனசினாலேயே அவளுடைய சிருஷ்டி வந்து பண்ணப்பட்டது. அதனாலேயே என்ன அப்படின்னா ஸ்திரீரத்ன சிருஷ்டிஹி அபரா பிரதிபாதி சா மே, எனக்கு எப்படி வந்து பிரதிபாதி அப்படின்னா அபரா ஸ்திரீரத்ன சிருஷ்டிஹி, ஸ்திரீகளினுடைய சிருஷ்டிகளிலே ரொம்ப ஒரு உத்கிருஷ்டமான ஒரு சிரேஷ்டமான ஒரு சிருஷ்டியா எனக்கு அவ தெரியறா. இதனாலேயே என்ன அப்படின்னா தாதுகு விபுத்வம் தஸ்யாக வபுஷ்ச அனுஷ்சிந்தி, இதெல்லாம் வந்து ஏன் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் தோன்றது அப்படின்னா அந்த தாதுகு, தாதுகுங்கிறது விதாதா, அந்த பிரம்மாவினுடைய விபுத்வம் அப்படின்னா சாமர்த்தியம், அந்த சிருஷ்டி பண்றதுல உள்ள ஒரு 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 சாமர்த்தியம். அதுக்கப்புறம் வபுஷ் தஸ்யாக வபுஹூச்ச அனுச்சிந்திய, அவளுடைய வபுசனுடைய அழகையும் அனுச்சிந்திய நினைத்து கொண்டு மே, மேங்கிறது என்ன எம்பசிஸ் அப்படின்னா எப்படிப்பட்ட மே அப்படின்னா பிராகு மே அப்படிங்கிறதுக்கு தேவேந்திர சாஹாயாய ஸ்வர்ககமன சமயே பிராக் ஊர்வசி ரம்பாதி திவ்ய ஸ்திரீ ரத்னானி திருஷ்டவதா மம சா மன் நேத்திர குமுத விகாச ராகா சசாங்காயமானா. சோ வந்து சாதாரண உலகத்தையே பார்க்காத ஒரு ரிஷி வந்து ஒரு ஸ்திரீய பார்த்தவொடனே அப்படியே மோகிச்சு போவான், உலகத்தையே ஒரு ஸ்திரீயே பார்க்காத ஒத்த வந்து ஒரு புதுசா ஒரு ஸ்திரீ பார்த்து பார்க்கும் போது மோகிச்சு போவான். ஆனா இவன் அப்படி கிடையாது, அந்த புறத்துல பல ஸ்திரீகளை பார்த்திருக்கான். அதை விட தேவேந்திரன் கிட்ட சகாயம் வாங்குறதுக்கோசரம் அங்க போகும்போது ரொம்ப ஊர்வசி அப்படிலாம் இருக்கிற அந்த ஸ்திரீகளை பார்த்த மே, மேங்கிறது மம, என்னுடைய மே ஸ்திதவதா இந்த மாதிரி இருக்கின்ற என்னுடைய என்ன அப்படின்னா இவளுக்கு வந்து அப்படிப்பட்ட எனக்கு வந்து இவ வந்து எப்படி தெரியறா அப்படின்னா அபரா ஸ்ரீ ரத்ன ரத்னாயுவ பிரதிபாதி, இன்னொரு ஸ்திரீகளுக்குள்ள ஒரு சிரேஷ்டா ரத்னா போல இவ வந்து காணப்படுறா. இதான் வந்து இதனோட ஸ்லோகார்த்தம். இதுல வந்து அண்மயம் பார்த்தேள் அப்படின்னா தாதுஹு விபுத்வம் தஸ்யாஹ வபுஷ்ச அனுசிந்திய மே சா விதினா சித்ரே நிவேஷ்ய பரிகல்பித சத்வயோகாஹ யோகா ரூபோச்சயேன மனசா கிருதா நு அபர ரத்ன சிருஷ்டிஹி பிரதிபாதி. சோ வந்து என்ன தாதுஹு விபுத்வம், தாத்து தாத்தாவான அந்த பிரம்மாவினுடைய விபுத்வம் அந்த சாமர்த்தியம், தஸ்யாஹா வபு அவளுடைய
அந்த ரூப யௌவன லோகோத்தர சௌந்தர்யசாலி, அதுல அதுல சௌந்தர்ய சாரம் உஜ்வலம் சரீரம், அது ரெண்டுத்தையும் அனுசிந்திய அப்படின்னா முகுர் முகுகூ அனுசந்தாய, திரும்பி திரும்பி பார்த்துட்டு பார்த்து கொண்டு ஸ்திதஸ்யமே, அப்படி இருக்கின்ற என்னுடைய அந்த என்னுடையக்கு தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி ரொம்ப ஊர்வசி எல்லாத்தையும் பார்த்து இருக்கின்ற என்னுடைய என்ன அப்படின்னா சகுந்தலா, அந்த சகுந்தலாவானவள் விதினா பிரம்மாவினால் சித்திரே ஒரு ஆலேக்கே பலகாதோ நிவேசிய, எப்படி வந்து பலவிதமான வர்ணங்களால கல்பனை படம் படுமோ, பிரதிஷ்டாபிதா கிருதா சத்துவசிய அந்த பிராணசிய ஜீவசிய யோகா சம்பந்தா, அப்படிப்பட்ட அந்த சத்துவ யோகா என்ன அப்படின்னா ரூபோச்சயன சௌந்தர்யசிய உச்சயா அப்படின்னா சந்திர பத்மாதி சுந்தர பதார்த்த ஜாதா தத் சௌந்தர்யசிய சாரகிரகணம் தேன ரூபோச்சயன மனசா, அதாவது பிரம்மாவுக்கு வந்து இவதான் வந்து ஃபர்ஸ்ட் சிருஷ்டி கிடையாது, இதுக்கு முன்னாடி அழகான பதார்த்தங்களை நிறைய, அதாவது நம்ம குமார சம்பவத்துல பாத்துருப்போம், இதோட அழகும் அதோட அழகும் பத்மத்தினுடைய அழகும் சந்திரனுடைய அழகும் ஒரே இடத்துல எங்க பார்க்க முடிஞ்சதுன்னா பார்வதியினுடைய முகத்துல பார்க்க முடிஞ்சுதான், ஏன்னா பத்மம் பூக்கும் போது சந்திரன் அஸ்தமன் ஆயிடும், சூரியன் வந்தாதான் பத்மம் வரும், அதே மாதிரி சந்திரன் வரும்போது பத்மம் இருக்காது சரியா, ஆனா இது ரெண்டுத்தினுடைய அழக வந்து சமகாலமா ஒருத்தரால எப்ப பார்க்க முடியும் அப்படின்னா இந்த பார்வதியினுடைய முகத்துல தான் பார்க்க முடியும், சோ அந்த மாதிரி பலவிதமான உலகத்துல இருக்கிற அத்தனை அழகனுடைய சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவானவர் அந்த அந்த சந்திர பத்மாதி சுந்தர பதார்த்த ஜாதா தத் சௌந்தர்யசிய சார கிரகணம் அதை எல்லாத்தையும் கிரகிச்சுண்டு தேன ரூபோச்சயேன மனசா, சோ தது ஏகானனேன சேதசா என்ன அப்படின்னா கிருதா அப்படின்னா சங்கல்பேன பிராதுர்பூதா, இவளை இந்த மாதிரி சிருஷ்டி பண்ணிருக்க, அதனாலேயே என்ன அப்படின்னா இவோ அபரா சிருஷ்டி பூர்வ கிருத திவ்யா திவ்ய சகல ஸ்ரீ ரத்னேபியா வியதிரிக்தா, இதுக்கு முன்னாடி அவர் வந்து என்னென்ன வந்து சிருஷ்டி பண்ணாளோ பண்ணாரோ அது எல்லாத்துலேயும் ஷீஸ் டிஃப்ரெண்ட் ஷீஸ் யூனிக், அந்த மாதிரி இருக்கின்ற அனன்ய சாதாரணி ஸ்ரீரத்னசிய சிருஷ்டி அவ வந்து அப்படிப்பட்ட அவளாக பிரதிபாதி மே எனக்கு வந்து அவ காணப்படுறா, சரியா இருக்கா உங்களுக்கு பிரபா வந்து சா அபரா சிருஷ்டி ஸ்ரீரத்ன சிருஷ்டி மே பிரதிபாதி இது சம்பந்தா சரியா, மே பிராக் ஊர்வசி பிரபுருதானி ஸ்ரீரத்னானி திருஷ்டவதா மம அப்படிப்பட்ட மம சரியா அதுதான் சொன்னேன், அப்புறம் அத்ர சா சகுந்தலா விதினா மனசா சித்ரே நிவேஷ்ய ரூபோச்சயேன பரிகல்பித சத்வயோகா கிருதானு இது சம்பந்தா அதுன்னு சொல்லிட்டேன் அத்ர அதுதான், எப்படி வந்து ஒரு சித்திரத்துல வந்து பல வர்ணங்களால அந்த சித்திரம் வந்து வரையப்பட்டு அது வந்து ரொம்ப ஒரு சமத்கார ஜனகமா இருக்கும், அதே மாதிரி இவளுடைய ஒரு சிருஷ்டி இவளுடைய ஒரு சௌந்தர்யமானது ரொம்ப வந்து மனச வந்து கவரக்கூடியதாக இருக்கு சரியா, அதனாலேயே மனசான்னு ஏன் போட்டார் அப்படின்னா கைய வச்சா அதுல ஏதாவது ப்ராப்ளம் வருமா, சிகீர்ஷிதம் சர்வம் ஹஸ்தே சம்யக்னா ஆயாது, அதாவது நீங்க நீங்க யோசிச்சேன்னா மனசுனால நம்ம வந்து எங்க வேணா போலாம், சுவிட்சர்லாந்து போலாம் காஷ்மீர் போலாம் எங்க வேணா போலாம், பிசிக்கலா போறதுதான் கஷ்டம், நான் மனசா வந்து இந்த கோலம் இந்த மாதிரி போட்டா நன்னா இருக்குமேன்னு என் மனசுல ரொம்ப அழகான ஒரு கற்பனையை கொண்டு வரலாம், கையில அதையே வரையும் போது கொஞ்சம் கொஞ்சம் கோணம் வரலாம் இல்லையா, அத சிகீர்ஷிதம் சர்வம் ஹஸ்தே சம்யக் ந ஆயாதி இது மத்வா மனசா கிருதானு இது உத்தம், நல்லா இல்ல சித்ரே நிவேஷ்ய பரிகல்பித சத்வயோகா ரூபோச்சயேன மனசா விதினா கிருதானு ஸ்ரீரத்ன சிருஷ்டிர் அபரா பிரதிபாதி சாமே தாதுர் விபுத்வம் அனுசிந்திய வபுஷ்ச தஸ்யாஹ, இதுல வந்து அதிசயோக்தி அலங்காரம் காவியலிங்கம்னு போட்டிருக்க, ஏன் வந்து அவ அபரா சிருஷ்டி அப்படின்னா இந்த மாதிரி மனசா அவளுக்கு வந்து ஒரு பரிகல்பித சத்த யோகா, அதனாலேயே அது வந்து ஒரு 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 அதிசயோக்தி, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த ராஜா பார்த்தேன்னா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க வந்து சித்திரம் அப்படிங்கறது உங்களுக்கு என்னன்னா சித்திரம்ங்கிறத பதத்தினால காவியம்
ஒரு எலகண்ட் போயம் அர்த்தம் சரியா. விதிங்கிறது இங்க யாருன்னா ஒரு கவி. ஓகேவா, அந்த கவியானவர் என்ன பண்றார் அப்படின்னா, ஒரு சித்திரகாவியம்னா நமக்கு அதமகாவியத்துக்கு தான் சித்திரகாவியம்னு சொல்லுவா, பட் இந்த இடத்துல சித்திரம்னா ஒரு நல்ல காவியம்னு எடுத்துக்கணும். அந்த ஒரு காவியமானது இது வந்து ஒரு வெங்கியார்த்தம்னு வச்சுக்கோங்க. விதியான அந்த கவியானவர் ஒரு காவியத்தை சத்துவங்கிறது என்ன அப்படின்னா துவனி, அதனால என்ன அப்படின்னா தன்னுடைய ரூபம் அப்படிங்கிறது வேர்ட்ஸ் பதங்கள், தான் யூஸ் பண்ற பதங்கள், அதை வச்சுட்டு ஸ்திரீ ரத்னம் அப்படிங்கிறது எதுன்னா அந்த வாக்தேவி, அவளை சிருஷ்டி பண்ற. இது வந்து வெங்கியமா தெரிகிறதுன்னு ராஜாவினுடைய ஒரு இது. அத்ர சித்ரே சித்திரகாவியே நிவேஷ்யா நிவேஷயுதும் அர்ஹா பரிகல்பிதா சத்தயோகா. அது எது அப்படின்னா, துவனி ஆக்கிய ஜீவ சம்பந்தா எஸ்யாஹாசா ரூபானாம் அப்படின்னா கடபடாதி சப்தானாம் உச்சயேன விதினா வியாபாரேன. விதினாங்கிறது இங்க வந்து கவினான்னு அர்த்தம். ஸ்ரீரத்னஸ்ய வாக்தேவியாக சிருஷ்டி அபரா அலௌகிக சமத்கார காரிணி இத்தியாதி அர்த்தே அர்த்த பிரதீதேகே கவிதா சிருஷ்டி சமாதி. இது வந்து ராஜாவினுடைய வியாக்கியானத்துல ஒண்டிதான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. அத வந்து இதே ஸ்லோகத்தை அவர் வேற விதமா இன்டர்பிரட் பண்றாரு. சரியா இருக்கா பிரபா உங்களுக்கு? அடுத்தது படிங்க. விதூஷக யதி ஏவம் பிரத்யாதேச இதானீம் ரூபவதீனாம். எது ஏவம் இவ்வளவு வர்ணிக்கிறிய நீ, அப்பனா என்ன ரூபவதீனாம் பிரத்யாதேச அப்படின்னா நிராகரணம். மத்தவா எல்லாரையும் கண்டம் பண்ணிடலாம் போல இருக்கே, மத்த ஸ்திரீகள் எல்லாரையுமே நீ சொல்றத பார்த்தா அப்படின்னு சொல்றான். அனேன தஸ்யாக சர்வாபேக்ஷையா குமோத்கர்ஷா உக்தா. இதனால வந்து என்ன அப்படின்னா, மத்தவா மத்த ஸ்திரீகளை கம்பேர் பண்ணும் போது அவ வந்து ரொம்ப உத்கிருஷ்டமானவள்ங்கிறது தெரியறது. அப்புறம் ராஜா இதம் ச மே மனசி வர்த்ததே அநாகிராதம் புஷ்பம் கிசலயம் அலூனம் கரருகைஹி அநாவித்தம் ரத்னம் மது நவம் அநாஸ்வாதித ரசம் அகண்டம் புண்ணியானாம் பலமிவ ச தத் ரூபம் அனகம் ந ஜானே போக்தாரம் கம் இஹ சமுபஸ்தாஸ்யதி விதிஹி. மேலும் என்ன அப்படின்னா பலவிதமா வர்ணிக்கிறான், வந்து வர்ணிச்சுட்டு கடைசியில என்ன சொல்றான் அப்படின்னா, ந ஜானே போக்தாரம் கம் இஹ சமுபஸ்தாஸ்யதி விதிஹி. விதியானது பிரம்மாவானவர் யாரு இவளுக்கு வந்து இவளை வந்து இவளுடைய கணவரா இவளை இவளுடைய ஒரு போக்தாவா பர்த்தாவா யார வந்து ஆக போறாருங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி முடியும். என்னெல்லாம் சொல்றான் அப்படின்னா, இவ வந்து எப்படி அப்படின்னா அநாகிராத்தம் புஷ்பம், அநாகிராத்தம் புஷ்பம் இவ எல்லாம் இங்க வந்து மாலோபமா. மாலோபமாங்கிறது வரிசையா ஒரே உபமாவா சொல்லின்னு வந்தா அதுக்கு மாலோபமான பேரு. அநாகிராத்தம் புஷ்பம் அப்படின்னா நுகராத பூ. அப்புறம் அலூனம் கரருகைஹி அலூனம் கிசலயம், கரருகம்னா நகங்கள், நகத்தினால அலூனம் பிக்கப்படாத கிசலயம்னா தளிர் அந்த இலைகள். அதுக்கப்புறம் அனாமுக்தம் ரத்னம், மேலும் என்ன அனாவித்தம் ரத்னம், இவ வந்து ஒரு ஹோரகாதி விசிஷ்டம் அனேன தாரணார்த்தம் காத்திர சம்பர்க்க அபாவாத்து ஔஜ்வல்ய அதிசய. அதாவது அனாவித்தம் அப்படின்னா ஆசமந்தாத்து அவேதரஹிதம், அதாவது போட்டுக்கொள்ளப்படாத ஒரு ரத்தனமாக இவ விளங்குகிறாள். அப்படின்னா ரத்தனங்கள் போட்டுக்க போட்டுக்க அதனுடைய ஒரு ஒரு காந்தியானது குறையும். இவ வந்து பளிச்சுன் இருக்கிறதுனால உபபுக்தமாக இல்லாமல் இருக்கின்ற ஒரு ரத்தனம். மது அது எப்படின்னா நவம் நவம் அனாஸ்வாதித ரசம் மது, மதுரசம் ஆஸ்வாதனம் பண்ணப்படாத ஒரு தேன் மாதிரி ஒரு ஸ்வீட்டவோ. அகண்டம் புண்ணியானாம் பலம் இவ, என்ன வந்து பூர்வ ஜென்மால என்ன புண்ணியம் பண்ணமோ அந்த புண்ணியத்தினுடைய ஒரு குவியல்னு சொல்லுவா இல்லையா, அதனுடைய குமார சம்பவத்துல இதே வர்ணனை தான் வரும். பார்வதி வந்து இமவான் பரமேஸ்வரன் பண்ணத்தினுடைய ஒரு புண்ணிய குவியல் தான் அவருக்கு வந்து பார்வதி கிடைச்சான்பா. சோ அதே மாதிரி இந்த அகண்டம் புண்ணியானாம் பலம் இவ, சோ வந்து பல ஜென்மாவா செய்யப்பட்ட புண்ணியங்களினுடைய ஒரு பல ராசி அவோ. தது ரூபம் அனகம் ஃபிளாலெஸ்ஸான ஒரு சரீரம் நஜானே போக்தாரம் கம் இஹ சமுபஸ்தாஸ்யதி விதி. மேலும் என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட சௌந்தர்யாதிகம் லாவண்யத்தோட இருக்கின்ற இவளை விதிஹி அந்த பிரம்மாவானவர் இஹ இந்த உலகத்துல சகுந்தலா ரூபஸ்ய விஷயம் வா
கம் பாக்யவந்தம் புருஷம் போக்தாரம் உபபோக கர்த்தாரம் உபஸ்தாஸ்யதி உபஸ்தாபயிஷ்யதி உபசங்கிரமிஷ்யதி. அதாவது இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ ரத்தனத்தை எந்த ஒரு கணவன் போய் அடைய போறானோ அந்த மாதிரி அடையிற மாதிரி விதி வந்து செய்ய போறாரோ அப்படிங்கறத கடைசியா சொல்லி முடிக்கிறோம். அநாகிராதம் புஷ்பம் கிசலயம் அலூனம் கரருகை அலூனம் கிசலயம் அனாவித்தம் ரத்னம் நவம் அனாஸ்வாதித ரசம் மது. சரியா, நவம் மது இவ அகண்டம் புண்ணியானாம் பலம் இவ சதத்ரூபம் அனகம் நஜானே போக்தாரம் கம் இஹ சமுபஸ்தாஸ்யதி. யார வந்து இவளுக்கு பர்த்தாவாக ஆக்க போறாரோ இப்படிப்பட்ட ஒரு அழகு வந்து யாரால வந்து உபபோகம் பண்ணப்பட போட்டும். அதாவது ஒரு புஷ்பத்தை வந்து நுகர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய ஃபிராக்ரன்ஸ் ஒண்ணும் போக போறது இல்ல, இருந்தாலும் அது வந்து ஒரு செகண்ட் ஆயிடும். சுவாமிக்கு வந்து பூ வைக்கும் போது மூணு பார்க்க கூடாதுப்பான். ஈவன் சமையல் பண்ணும்போது கூட நம்ம ஒரு விசேஷத்துக்கோ எதுக்கோ பண்ணும்போது நுகரப்படாது அத, இல்லையா? நுகர்ந்தா அதனுடைய குவாலிட்டி வந்து குறைஞ்ச மாதிரி கொஞ்சம். அதே மாதிரி பிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒண்ணு நகத்தால பிக்கப்பட்டது அப்படின்னாலே அதுக்கு ஒரு ஆம்லத்துவம் வந்துருமா. சரியா, துருட்டித்தம் வந்துருத்தினாலே அதுக்கு வந்து ஒரு ஆம்லானத்துவம்ங்கிறது வந்துடும். அதுக்கப்புறம் அனாவித்தம் ரத்னம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, யாராலையும் உபபோகம் பண்ணாத ஒரு ரத்னமானது இன்னும் அதனுடைய ஒரு ஒரு பளபளப்பு தன்மைங்கிறது ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கப்புறம் நவம் அனாஸ்வாதித்த ரசம், யாராலையும் உபபோகம் பண்ணப்படாத ரசம் அப்படிங்கிறது இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதுக்கப்புறம் அகண்டம் புண்ணியானாம் பலம் இத, பல வருஷம் அதாவது ஜோதிஷ்டோமாதி யாகத்தினால ஜென்மார்ஜிதம் புண்ணியம்னு சொல்றா இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற ஒரு புண்ணியம் அப்படின்னாலே என்னன்னா பரிபூர்ணம்னு அர்த்தம். அந்த மாதிரி பரிபூர்ணமான ஒரு புண்ணிய விசேஷம் அது இருந்தாதான். அப்புறம் அனகம் ஃபிளாலஸ்ஸா ரொம்ப பியூட்டியா பியூட்டிஃபுல்லா இருக்கின்ற அப்படி இருக்கின்ற அந்த சகுந்தலாவ அனவள் யாரால உபபோகம் பண்ண போறா, யார் அவளுடைய போக்தா போக்தாவா யார் ஆக்க போற, உபபோக கர்த்தாவாக யார் வந்து யார வந்து இது பண்ண போறார் பிரம்மா, இவன் தான் அவனுடைய உபபோக்தான்னு எனக்கு தெரியலையே, நான் தான் அதுக்கு அருகதையானவனான்னு எனக்கு தெரியல, நான் தான் அவளோட சேர போறேனானு எனக்கு தெரியல. பட் இப்படிப்பட்ட அழகு யாரை போய் அடைய போகிறது, யாருக்கு கொண்டு பிரம்மா சேர்க்க போறார் அப்படிங்கறது எனக்கு தெரியலங்கிற ஒரு கேதம், ஒரு 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 மன கிளேசத்தை வந்து தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிறான். புரியுறதா? இங்க வந்து கிளீனா வந்து உங்களுக்கு மாலோப்பமா ஒவ்வொரு இடமும், ஒரு இடமா அநாகிராதம் புஷ்பம் இவ ஒண்ணுக்கு இவ போடல, ஸ்டில் இங்க வந்து மாலோபமா பரிகர அலங்காரம் அவளுக்கு உகுந்த நல்ல வந்து சாபிப்ராய விசேஷனம். சரியா, அதனாலையும் இங்க வந்து இது பரிகர அலங்காரம் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் வேற என்ன, சிகரிணி சந்தஸ், மேலும் என்ன அப்படின்னா இங்க வந்து உங்களுக்கு வந்து தத்ர ஆத்தியேன உபமானேன தத் ரூபஸ்ய சௌரபிய அதிரேகா புஷ்யதி இதி புஷ்பம் இதி அன்வர்த்தேன ஸ்தனமண்டலாதி அவயவ பரிபூர்ணத்துவம் அனுராக பரிபோஷகத்துவம் ச. சோ ஃபர்ஸ்ட் உபமா என்ன சொல்றார் அப்படின்னா, அவ வந்து அனாஸ்வாதிதம் அனாகிராதம் புஷ்பம்னு சொல்றார், நுகரப்படாத ஒரு பூ. அதனாலேயே என்ன அப்படின்னா தத் ரூபஸ்ய சௌரபிய அதிரேகா, அந்த ரூபத்துக்கே ஒரு சௌரபிய அதிரேகம் அப்படின்னா அந்த மாதிரி உச்சக்குல ஸ்திரீகளுக்கே அவளுக்கு உடம்புல ஒரு நேச்சுரலா ஒரு சுகந்தம்ங்கிறது ஒண்ணு உண்டு. அதுக்கப்புறம் புஷ்யதி இது புஷ்பம் இது அன்வர்த்தேன ஸ்தனமண்டலாதி அவயவ பரிபூர்ணத்துவம். சோ அந்த புஷ்யதி அப்படின்னாலே ஷீஸ் நல்ல வெல் டெவலப்டு அங்கங்கள். சோ அதனாலேயே அந்த அந்த பூவுக்கு வந்து எப்படி, அதாவது ஒரு ஒரு தமிழ்ல வந்து சொல்லுவா, பூவையும் பொண்ணையும் ஏழு டைப்பு, பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிடம் பெண்ணு, ஏழு ஏழு ஸ்டேஜஸ் சொல்லுவா. அதே மாதிரிதான் பூக்கும், பூக்கும் அந்த மாதிரி ஏழு ஸ்டேஜ் இருக்கு. சோ இங்க வந்து புஷ்யதி அப்படிங்கறதுனாலேயே புஷ்பம் புஷ்யதி இது புஷ்பம், அதனாலேயே என்ன அப்படின்னா நன்னா மலர்றதுங்கிறதுனாலதான் அதுக்கு பூனே பேரு இல்லையா. சோ அதே மாதிரி இங்க வந்து ஸ்தனங்கள் அவளுடைய அவயவ அங்கங்கள் நன்றாக அந்த ஏஜுக்கு எவ்வளவு இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் த்விதீயேன என்ன அப்படின்னா சௌகுமாரியாதி அதிசயசாலித்வம், ரெண்டாவது என்ன சுகுமாரதா
அந்த கிசலயம்ங்கிறது தளிரு துளிரது, அது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். அந்த அந்த இலை அப்பதான் விட்டுருக்கு, அந்த அங்குரத்திலேருந்து அடுத்த ஸ்டேஜ். சோ அது வந்து அந்த அங்குரத்தை அங்குரம் வந்து எப்படி வந்து நகத்தினால பிக்கப்பட்டதுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பிக்கப்படாத ஒரு அங்குரம் போல அப்படின்னா அதுக்கு எப்படி ஒரு சுகுமாரத்தா இருக்கோ அதே மாதிரி இவளுக்கும் ஒரு சௌகுமாரியதா இருக்கு. அதுக்கப்புறம் திருத்தீயன என்ன அப்படின்னா லாவண்யசிய லாவண்ய பாகுல்ய விசிஷ்ட ஜனக ஜன உபபோக்யத்வாதிகம். மேலும் என்ன மூணாவது வந்து அனாவித்தம் ரத்னம் அப்படின்னு சொல்லும் பொழுதே ரத்னத்துக்கு அவ்வளவு ஒரு அழகு சரியா. சோ அந்த லாவண்யத்தை சொல்றதுக்கோசனா ரத்னம்ங்கிறது சொல்ற. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அந்த மாதிரி லாவண்யம் அத அத நிறைய இருக்கிற ஜனங்களால உபபோக விஷயம் எதுன்னா ரத்னம். சோ அப்படிப்பட்ட ஒரு ரத்னம் அவள். நாலாவது என்ன அப்படின்னா சதுர்த்தேன அத்தியந்தம் அத்தியந்த மனஸ் மனஹ சம்க்ஷோப காரித்துவம். மேலும் என்ன அப்படின்னா மனசினுடைய ஒரு சம்க்ஷோபத்துக்கு காரணமாக இருப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா அவ வந்து அனாஸ்வாதித ரசம் மது. மது வந்து எப்படி வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமோ அதே மாதிரி இவ்வளவு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறான்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஓகேவா? சம்க்ஷோபம்னா இன் ஜென்ரல் கலக்கம்னு அர்த்தம். இந்த இடத்துல அத்தியந்த மனசம்க்ஷோப காரித்துவம்னு மதுங்கிறது ஒரு ஹனிங்கிறது ஒண்ணு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதனுடைய ஜாஸ்தி பருகுதனால உங்களுக்கு ஒரு இன்டாக்சிகேஷனும் வரும் இல்லையா. மனச கலக்க கூடியதுங்கிறது கஷ்டத்தினால கலக்கம் இல்ல, மனசு தடுமாறுறது. அத வந்து அவள வந்து ஒரு மது போல இருக்கிறதுனால அவளை பார்க்கும் பொழுது மனசு கொஞ்சம் தடுமாறும். அது பஞ்சமேன துர்லபத்துவம் லாபேஜ லாபவதா சர்வ புருஷார்த்த பிராப்தி புத்தியா கிருதார்த்ததா பிரதீதி காரித்வம் சோத்தியதே. கடைசி கடைசி என்ன அகண்டம் புண்ணியானாம் பலம். பல பல ஜென்மா புண்ணியம் பண்ணாதான் அவளுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்த அடைய முடியும். சோ அந்த துர்லபத்துவம்ங்கிறது இருக்கு லாபேஜ, அதை அடைஞ்சிட்டாலோ லாபவதா சர்வ புருஷார்த்த பிராப்தி புத்தியா கடைச்சவாளுக்கு அந்த பலவிதமான புருஷார்த்தங்கள் அடையிற ஒரு சந்தோஷமானது அடையப்படும். பிராப்த உபபோக காலத்துவம் ததாபி அனுபபுக்துவம் புக்தத்துவம் ச சாதாரண தர்ம தேன தஸ்யாக வபுஷ நவ யௌவன ஆவிர்பாவச்ச பிரகாஷதே. இந்த மாதிரி வர்ணிக்கிறதுனாலேயே அவளுக்கிட்ட அந்த நவ யௌவன ஸ்திதியில இருக்கா அது எல்லாமே வந்து தெரியும். இதுல மேலும் என்ன அப்படின்னா இந்த பஞ்ச வாக்கியத்தினால என்ன சொல்றாரு அப்படின்னா கிரமாது சும்பனம் கிராணம் அப்படின்னாலே சும்பனத்துக்கு சமானம். நெக்ஸ்ட் வந்து கரருகைஹி அலூனம்னு சொன்னார். கரருகம் அப்படிங்கிறது நக கிரியா, இது எல்லாமே உங்களுக்கு ஸ்ருங்கார ரசத்துல வரும். அதுக்கப்புறம் மூணாவது வந்து ஒரு ரத்னம்ங்கிறது கழுத்துல போட்டுக்கிறோம் அதனாலேயே கண்ட ஆலிங்கனம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அதர கிரகணம், எது அந்த மதுவனுடைய டேஸ்ட். கிரகண சம்பிரயோகானாம் நாயக மனசி ஸ்திதானாம் சூக்ம சமாதி. அவன் மனசுல இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் இருக்கு, அது எல்லாமே அவளை வர்ணிக்கிற தருணத்திலேயே அந்த அவளுடைய அழகையும் வர்ணிக்கிறான், அதே சமயத்துல தனக்கு அவ மேல இருக்கிற இஷ்டங்கள் அந்த ஸ்ருங்கார சம்பந்தமான காமுக சம்பந்தமான விஷயங்களையும் சொல்லிட்டு வரான். சரியா இருக்கா? இருக்கா பிரபா உங்களுக்கு? அனாகிராதம் புஷ்பம் கிசலயம் அலூனம் கரருகைஹி அனாவித்தம் ரத்னம் மது நவம் அனாஸ்வாதிதரசம் அகண்டம் புண்ணியானாம் பலமிவச தத்ரூபம் அனகம் நஜானே புக்தாரம் கம் இஹ சமுபஸ்தாஸ்யதி. யார கொண்டு வந்து நிறுத்த போறாரோ இவ்வளவு எல்லாத்தையும் வர்ணிச்சுட்டு தன்னுடைய மனசையும் சொல்லிட்டு இப்படி இருந்த பொழுதிலும் கூட அவ எனக்குதான் கிடைப்பாளாங்கிற ஒரு நிச்சயம் எனக்கு இல்லை. ஏன்னா விதிஹி அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க ஒன்லி விதி இல்ல, ஃபேட் டெஸ்டினி. எனக்கு என்ன எழுதியிருக்கோ எனக்கு எனக்கு தான் அவ எழுதியிருக்காளா எனக்கு தெரியாது. புரியாதா? அதாவது முன்னாடி அவன் என்ன சொல்லிட்டு இருந்தாலும் அது என்ன சொல்லுவா ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் அங்கத்துல வந்ததே இந்த சதாம் ஹி சந்தேக பதேஷு வஸ்துஷும் இருந்தாலும் கூட விதி விதிங்கிறவர் பிரம்மா பிளஸ் எனக்கு என்ன டிஸ்டைண்டோ
அது எனக்கே தெரியாது. அது வந்து ஒரு துக்ககரமா தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்லிக்கிறான். இப்படி என்கிட்ட எனக்கு அவ மேல ஒரு விருப்பம் இருந்த பொழுதிலும், அவளுடைய ரூப யௌவன சௌந்தர்யத்தை பார்த்து நான் அட்ராக்ட் ஆன பொழுதிலும் கூட அவ எனக்கு கிடைப்பாளா அப்படின்னு வச்சிருக்காரு. என்ன மயிஸ்திதே, நான் இங்க இருந்துக்கேன் துஷ்யந்தன், கிம் அந்யமேவ விதிர் ஜடிதி கட்டையேத், வேற ஒருத்தரோட இவ்வளவு சேர்த்துருவானோ அப்படிங்கறது எனக்கு தெரியாது. விதி விலாசி தானி இது இல்லையா, விதியனுடைய விளையாட்டு யாருக்கு யாருக்கு தெரியும் இருக்கு. கோ ஜானீதே விதி விலாசி தானி, சரியா? அனாகிராதம் புஷ்பம் கிசலயம் மலூனம் கரருகைகி அனாவித்தம் ரத்னம் மது நவம் அனாஸ்வாதி தரசம் அகண்டம் புண்ணியானாம் பலமிவச தத்ரூபம் அனகம் ந ஜானே போக்தாரம் கம் இஹ ஸ்மூபஸ்தாஸ்யதி விதிஹி. விதூஷகஹ தேனஹி லகு பரித்ராயதாம் ஏனாம் பவான் மாம் கஸ்யாபி தபஸ்வினஹ இந்து இங்குதி தைல மிஸ்ர சிக்கண சீர்ஷஸ்ய ஹஸ்தே பதிஷ்யதி. தேனஹி லகு பரித்ராயதாம் ஏனாம் பவான், லகு பரித்ராயதாம்னா லகுனா சீக்கிரம், சீக்கிரம் வந்து இவளை வந்து காப்பாத்திடு, ஏனாம் பவான் ஏனாம் பரித்ராயதாம், இவ்வளவு சீக்கிரம் வந்து காப்பாத்திடும். எதுக்கு காப்பாத்தணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, அபாய பரித்ராயதாங்கிறது அபாயாது ரக்ஷது ஸ்வீகுருதாம் இத்தியர்த்தா. இவ வந்து நீ உடனே எடுத்துன்றோ ஏன் அப்படின்னா, அங்க வந்து மாமன் இருக்கு நம்ம டெக்ஸ்ட்ல, அது மாம் கிடையாது, மா மா அந்த மேல இருக்க புள்ளி எடுத்து அந்த டாட் வரதான் டோன்ட்ங்கிற மீனிங்ல வரணும்ல. ஆமா, மா மா கஸ்யாபி தபஸ்வினஹ இங்குதி தைல மிஸ்ர சிக்கன சீட்சஸ்ய ஹஸ்தே பதிஷ்யதி. அதாவது இவ வந்து மா ஹஸ்தே பதிஷ்யதி, யாரோ ஒருத்தரோட கையில போய் விழப்படாது. யாரு அப்படின்னா தபஸ்வினா ஹஸ்தே, யாரோ ஒரு தாபச புத்திரன் அவங்க கிட்ட போக கூடாது. அவனுக்கு மேலும் என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா, இங்குதி தைல மிஸ்ர சிக்கன சீர்ஷஸ்ய, நல்ல இங்குதி தைலம் அதனால நல்ல மிஸ்ரணம் பட்டு அப்படியே ஒட்டிக்கிற தலையோட இருக்கின்ற ஒரு தபஸ்வி சொல்றான். பரவதி கலு தத்ர பவதி நாத சந்நிஹிதோ அத்ர குருஜனஹ. பரவதி கலு தத்ர பவதி, பவதின்னு சொல்லும் போது சகுந்தலைய சொல்றான். அதாவது நம்ம பேசும்போது சொல்லுவோம்ல, யாரையோ பத்தி பேசுறோம், நீதான அப்படி சொன்ன அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொல்றோம், நீதான சொல்லுன்னு சொன்னேங்கிறது இன்னொருத்தர பத்தி சொல்லும் பொழுது நம்ம சொல்றோம். அதே மாதிரி இங்க பரவதி அப்படின்னா குருபன் பரதந்திரான் அர்த்தம். ஷி இஸ் நாட் ஸ்வாதீனா, அவ வந்து ஸ்டில் அண்டர் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கண்ணு மகரிஷி. அதனால பரவதி கலு தத்ர பவதி, மேலும் அவ வந்து உன்னத்தருக்கு பராதீனமா இருக்கா. நச்ச சந்நிஹிதோ அத்ர குருஜனஹா, குருஜனஹ நச்ச அத்ர சந்நிஹிதா, அவரும் இங்க இல்ல, எங்கேயோ இவளுக்கு வந்து ஏதோ ஒரு பரிகாரார்த்தம் போயிருக்காரு இல்லையா, சோ ஏதோ ஒரு தீர்த்தஸ்தானத்துக்கு போயிருக்காரு, அவரும் இப்ப இங்க இல்ல. அதனால பரவதி அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்து அப்பிரஸ்துத பிரசம்சா, காரண நிபந்தனா அப்பிரஸ்துத பிரசம்சா. எப்படி அப்படின்னா, பரவதி கலு தத்ர பவதின்னு சொல்றதுனாலேயே என்ன அப்படின்னா, இவன் சொல்றானோனோ சீக்கிரம் அவளை காப்பாத்து, பரித்ராயதாம் ஏனாம் தபஸ்வினஹ இங்குதி தைல மிஸ்ர சிக்கன சீர்ஷஸ்ய ஹஸ்தே பதிஷ்யதி, நீ வேகமா நினைக்கிற அளவுக்கு ஆகாதுப்பா, ஏன்னா இவ வந்து பரவதி கலு, இவளா யாரையும் விரும்பி போக முடியாது, இவ வேற ஒரு தபஸ்வி கன்யனை நினைச்சுட்டா என்ன பண்றதுங்கிற ஒரு எண்ணத்துல விதூஷகன் சொல்றான். அதுக்கு இவன் பதில் என்ன சொல்றான்னா, பரவதி குரு பரதந்திரா ஆவோ, அது ஒண்ணு. அந்த காரணத்தினாலேயே நமக்கு என்ன பிரஸ்துதமா என்ன புரியறது அப்படின்னா, சீக்கிரம் தத் பரிகிரக ந சாத்தியா, அவளால இன்னொன்னு வந்து என்னன்னா, குருஜனக ந அத்ர சந்நிஹிதா, அப்பாவும் இங்க இல்லங்கிறதுனால அவளுக்கு சீக்கிரம் வந்து அவளை வந்து போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது ந சாத்தியம், சரியா? அதுதான் அந்த காரண நிபந்தனை அப்பிரஸ்துத பிரசம்சான்னு இருக்கும். அதாவது இது வந்து குவலானந்தம் பார்த்தேன்னா என்ன அப்படின்னா, கிருதசாரம் இவ இந்து மண்டலம் தமயந்தி வதனாய வேதசா கிருத மத்திய விலம் விலோக்கியதே திருத கம்பீர கனிக நீளம். நல்லா இருக்குது, தமயந்தியினுடைய முகத்தினுடைய அழக வர்ணிக்கிறான் ஸ்ரீ ஹர்ஷன். வர்ணிக்கும் போது அவ அழகா இருக்கா, சந்திரன் போல அவ முகம் இருக்கு, தாமரை போல இருக்குங்கிறதுலாம் ஒரு விதமான வர்ணனை. நேர அவ முகத்தை வர்ணிக்காம எப்படி வர்ணிக்கிறார் அப்படின்னா, அவ வந்து
அவளுடைய முகம் வந்து இந்து போல இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்துல இருந்து ஒரு பாகத்தை எடுத்துதான் அவளுடைய முகத்தை வந்து பிரம்மா சிருஷ்டி பண்ணிருக்காரு. எப்படி தெரியும் உனக்கு அப்படின்னு ஒரு கேள்வி நிக்கிறதானோ, அந்த இந்துனுடைய நடுபாகத்தை எடுத்ததுனால அங்க வந்து அந்த ஸ்கையினுடைய நீலத்துவம்ங்கிறது அங்கங்க தெரியறதான். அததான் சந்திரன்ல இருக்கிற கலங்கம்னு சொல்றா. சோ இதனால he doesn't describe இந்த ஸ்லோகம் நல்லா இருக்கு. கோலையாட்டம் ஃபைனலி கிடைச்சுடுது. சோ அதனால ஹிருதசாரம் இந்து மண்டலம் தமயந்தி வதனாய ஹிருதசாரம். இந்து மண்டலம் ஹிருத சாரம், அந்த சாரம் வந்து கொஞ்சம் எடுக்கப்பட்டது வேதசா தமயந்த் எதுக்கோசரம், தமயந்தி வதனாய தமயந்தியனுடைய முகத்துக்கோசரம். கிருத மத்திய பிலம், பிலம்னா ஓட்டை, இலோக்கியத்தை முதல்ல ஒரு நடுல வந்து சந்திரன் கிட்ட ஒரு ஓட்டை தெரியறது. திருத கம்பீர கனி கநீலம், கனா ஆகாசம், அதனுடைய ஒரு நீலம்ங்கிறதா வந்து நடுல இருக்கு. அததான் நம்ம வந்து சந்திரன் கிட்ட ஒரு கலங்கம் பட்டு இங்க வந்து கவி சொல்ல வேண்டிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா, சந்திரனுக்கு வந்து நீலம் இருக்கு கலங்கம் இருக்கு, அந்த நீலம் தான் அதுக்கு கலங்கமாச்சுன்னா அவனுடைய பிரஸ்துதமான விஷயம் இல்ல. பிரஸ்துதமான விஷயம் என்னன்னா, தமயந்தியினுடைய முகம் மதனம்ங்கிறது சந்திரனுடைய சந்திரனுக்கு சமானமான ஒரு அழகோட இருக்கு. ஆனா அது வந்து டைரக்டா சொல்லல, தமயந்தி வதனம் சந்திர இது அப்படின்னு சொல்லல. அவர் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி வந்துடுத்துவோம். சோ இந்த மாதிரி பிரஸ்துதமா சொல்ற விஷயம் தமயந்தியினுடைய பியூட்டி, அப்பிரஸ்து ரூபமாக ஒரு காரண நிபந்தனா அப்பிரஸ்துத பிரசம்சா. அதுதான் இங்க வந்து சீக்கிரம் அதஹ சீக்கிரம் தத் பரிக்கிரக ந சாத்தியா அப்படின்னு சொல்லல, அதுதான் இங்க விஷயம். அதுக்கு என்ன ரெண்டு விஷயம் சொல்றார், ஒண்ணு பரவதி கலு தத்ர பவதி அப்படின்னு சொல்றதுனாலேயே என்ன அப்படின்னா, சகுந்தலா ஒரு தபஸ்வி கன்யனை தானா போய் தேட முடியாது. ஏன்னா அவ வந்து பரவதி பராதீனா குரு பரதந்திரா அப்படிங்கறது சொல்றது அந்த சென்டென்ஸ். அடுத்தது என்ன அப்படின்னா, சரி அவக் தேடிக்கலன்னா அப்பாவே ஒரு தபஸ்வி கன்யாவை பார்த்து இப்ப இமிடியேட்டா கல்யாணம் பண்ணி வச்சிருவாருன்னா முடியாது. ஏன் குருஜனகன்ற சந்நிதி அவர் சுபவா இல்ல, அது வந்து நம்ம ராஜாதான் இதுக்கெல்லாம் படிக்கணும். அது சின்ன விஷயத்துல எப்படி சொல்லியிருக்காரு, அழகா சொல்லிருக்கேன். விதூஷக அத்ர பவந்தம் அந்தரேண கீதிஷக தஸ்யாஹ திருஷ்டிராக. சரிப்பா, நீ வந்து இவ்வளோ வர்ணிக்கிற, பவந்த மந்தரேன, பவந்த மந்தரேன பவத் விஷயேன்னு அர்த்தம். உனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவளுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கோ. கீதிஷக தஸ்யாஹ சகுந்தலாயாஹ திருஷ்டிராக சக்ஷுஷ ராக குரோத தயா ராக விராகாதய சர்வேபி பாவாக பிராய சக்ஷுஷாயவ வஜ்ஜந்தே இது பாவா. இவரு இதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு வந்து கோபம், நமக்கு வந்து எனக்கு கோபமே இல்ல அப்படின்னு ஒருத்தர் வாயால சொல்லலாம், ஆனா கண்ணு காமிச்சு இல்லையா. அதே மாதிரி வந்து எனக்கு வந்து பசிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லலாம், இருந்தாலும் கண்ணு காமிச்சிரும். அந்த ஒரு பதார்த்தத்திலே நம்ம கண்ணு இருக்கும் இல்லையா. சோ அதே மாதிரி தயையும் அப்படிதான் எனக்கு, அதே மாதிரி கிருணாவும் உங்களுக்கு அப்படிதான். ஒரு வெறுப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா கண்ணுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் காமிச்சு கொடுக்கும். சோ அதனால அந்த இடத்துல வந்து திருஷ்டிராகன்னு ஏன் போட்டான் அப்படின்னா, கண்ணுதான் என்ன கண்ணா பிரேமத்தை பண்ண போறது அப்படின்னா, கண்ணுதான் ஃபர்ஸ்ட் பண்ண போறது ஐயா, ஃபர்ஸ்ட் கண்ணாலதானே பாக்க போறோம். அதாவது திருஷ்டவ்யம் அபஷ்யந்தி வஞ்சயசி லோச்சன யுகலம் இல்லையா, பார்க்க வேண்டியத பார்க்காம இருந்தோம்னா கண்ணுக்கு வந்து நம்ம வந்து துரோகத்தை செஞ்சன இல்லையா, காதம்பரி அது. ராஜா நிசர்காதேவ அப்ரகல்பக தபஸ்வி கன்யாஜனக ததாபி து. சோ நிசர்காதேவ அப்படின்னாலே நேச்சுரலி சுபாவதா என்ன அப்படின்னா, நிசர்காதேவ அப்ரகல்பக தபஸ்வி கன்யகாஜன. அப்ரகல்பக அப்படின்னா அவளுக்கு சுபாவத்தோ என்ன அப்படின்னா, அனுராக பிரகாசன கௌசல சூன்யா. தே கேனாட் எக்ஸிபிட் வாட் தே ஹாவ் இன் தர் மைண்ட். ஏன்னா அவளுக்கு வந்து சுபாவத்தோ அது தெரியாது. புரியுறதா? அது அப்ரகல்பக அப்படின்னு சொல்லும் பொழுது, ஓகே இருங்க இதுக்கு முன்னாடி ஒன்னொன்னு சொல்லிடுறேன். கேச்சித் தூ அத தஸ்யாக துவயி அனுராகச்சேத்து ததா பித்ரு நியோக பிரதிபாலன பிரயத்னே அபி நிருபயோக ததா ச கீதிருக்கு இது பிரிச்சதி. புரியறதா? அவருக்கு வந்து சுவாவத்தும் உன் மேல ஒரு ஆசை இருந்துடுத்து அப்படின்னா, பித்ரு நியோகம் அப்பா கண்ட்ரோல் பண்ணா கூட அவ கேட்க மாட்டான்.
அது ஒண்ணு. அப்புறம் அப்ரகல்பகன்னு சொல்லும் பொழுது ராகவத்தியாம் அபி தஸ்யாம் திருஷ்டிராக துர்லக்ஷக இத்தியாக நிசர்காத்து இதி. சோ வந்து அவளுக்கு வந்து அவளுக்கு வந்து ராகவதி அவளுக்கு ஆசையோட இருந்தாலும் கூட நிசர்காத்து பை நேச்சுரலா அவளுக்கு எக்ஸிக்யூட் பண்ண தெரியாது. ஏன்னா அவள் வந்து அப்ரகல்பக தம்பதி வியவஹாராதி அனபிஜத்வாது ப்ரௌடகா. சோ வந்து மேலும் என்ன அப்படின்னா இந்த இந்த முனிஜன அந்த ஒரு சமூகத்துல இருந்ததுனால நாகரிக யௌவன பரிச்சித தாம்பத்திய வியவஹார அனபிஜத்வாது ப்ரௌடா பவந்தி. சோ வந்து என்ன அப்படின்னா அவளுக்கு வந்து அந்த சிட்டி விவகாரம்ங்கிறது தெரியாது. ஒரு நகரத்துல இருந்தாதான் அதனுடைய பரிச்சயம் எல்லாம் இருக்கும். இதே வந்து ஒரு ஒரு ஆசிரமத்திலே வளர்ந்ததுனால அதை எக்ஸிபிட் பண்ற அளவுக்கு அவளுக்கு வந்து இருக்காது. அவளுக்கு வந்து அவ்வளவு அவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்காது. இப்படி இருந்தா இந்த மாதிரி மனோபாவம் கண்ணுல வந்து காமிக்கணும், ஹாவுபாவு காமிக்கணும் அப்படிங்கறது அவளுக்கு தெரியாது. ததாபி தூ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஆல் தீஸ் இந்த மாதிரி நான் அவளுக்கு வந்து சொல்ல வராது. ஏன்னா வந்து ஆசிரமத்துல இருந்தா நாகரீக தாம்பத்திய தம்பதிகள் எப்படி இருக்காங்கிறது அவ பார்த்தது கிடையாது. இருந்தாலும் கூட சொல்றான் என்ன அப்படின்னா அபிமுகே மயி சம்ஹிருதம் ஈக்ஷணம் ஹசிதம் அன்ய நிமித்த கிருதோதயம் வினயவாரித விருத்திஹி அதஹ தயா ந விவ்ருத்தஹ மதனஹ ந ச சம்ஹிருதஹ. அபிமுகே மயி அதாவது என்னோட பிரசன்ஸ்ல நான் அவளை பார்த்துட்டேன் அப்படின்னா டக்கு திருஷ்டி வந்து திருப்பிக்கிறான். அதுக்கப்புறம் வேற எதையோ நினைச்சுட்டு சிரிக்கிற மாதிரி சிரிச்சுக்கிறான். என்ன என்ன என் நிமித்தமா தான் சிரிக்கிறா. வினய வாரித விருத்திஹி தஸ்யாக வினய வாரித விருத்திஹி அப்படின்னா வினயேன வாரிதா விருத்தையா வியாபாராக. அதாவது முன்னாடி அந்த அந்த ஒரு முன்னாடி அவளுக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸிபிட் பண்ணி பழக்கம் இல்லை. சோ அண்ட் அவளுடைய அந்த வளர்ப்பு எல்லாமே என்ன அப்படின்னா அவளுக்கு வந்து இதெல்லாம் காமிக்கணும்னு தெரியல. அதனால என்ன அப்படின்னா மதனக ந விவருத்தக நச்ச சம்ருத்த. ஆனா அந்த மதனக அப்படிங்கிறது ராகம், அந்த ஆசை அப்படிங்கிறது விவருத்தக ந பிரகாசித்தக சம்ருத்தக ந பூஹிதா. அது வந்து இட்ஸ் நெய்தர் எக்ஸிபிட்டட் ந பிரகாசித்தக ந சம்ருத்தக நார் கன்சீல்டு. அவ அப்படியே அவளால அது வந்து கூடமா மறைக்கவும் முடியல. சோ அதான் இங்க என்ன அப்படின்னா மயி அபிமுகே சதி ஈக்ஷிதம் சம்ருதம். அது ஒண்ணு மயி என்னுடைய பிரசன்ஸ்ல மை அபிமுகே என்னுடைய பிரசன்ஸில் ஈக்ஷிதம் சம்ருதம் அந்த ஒரு திருஷ்டி அந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கிளான்சஸ்ங்கிறது தடுக்கப்படுறது சரியா. அந்ய நிமித்த கிருதோதயம் ஹசிதம். ஆனா என்ன பண்றா நான் வேற எங்கேயாவது திரும்பி நிப்பேன் அப்படின்னா அவ வந்து சிரிச்சுக்கிறான் சரியா. வேற எதையும் நினைச்சுட்டு சிரிக்கிற மாதிரி சிரிச்சுக்கிறான். அதக வினய வாரித விருத்திஹி மதனகா தயான விருத்த நிவிருத்தக நச்ச சம்ருத்த. அவளுடைய வினய வாரித்தம் வினயேன வாரித்தம் என்ன அப்படின்னா வினயேன அவளுடைய சீலம் அதனால வாரிதா நியமிதா விருத்திஹி வியாபாரக வினய வாரித்த விருத்திஹி லஜ்ஜா அவருத்த பிரசரக. லஜ்ஜையால் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு மூமெண்ட் கூட இருக்கின்ற அவளுக்கு அந்த மத்விஷயகமான அந்த காமம் அந்த ராகம் அப்படிங்கிறது அந்த ந நிவிருத்தக ஷீ வாஸ் நாட் எக்ஸிபிட்டிங் இட். அதே சமயத்துல நெத சம்ருத்தக அவ வந்து கன்சீலும் பண்ணிக்கல. ஒரு மாதிரியா ஒரு அரை உரை ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவளுக்கு வந்து என் மேல விருப்பம் இருக்கிறதுங்கிறது தெரிஞ்சு கொடுத்த எனக்கு. ஆனா அத வந்து அவ கம்ப்ளீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா இருக்கா? சிம்பிள் ஸ்லோகம் தான். அபிமுகே மயி சம்ஹிருதம் ஈக்ஷணம் ஹசிதம் அன்ய நிமித்த கிருதோதயம் வினய வாரித விருத்திஹி தஸ்யாஹ வினய வாரித்த விருத்திஹி அதஸ்தயா ந விவருத்தஹ மதனஹ ந ச சம்ருதஹ. சரியா? விதூஷகஹ ந கலு திஷ்ட மாத்ரஸ்ய தவ அங்கம் சமாரோஹதி. உடனே அவனோட கிண்டல் பாருங்க, பார்த்த உடனே மடியில ஏறி உட்கார்ந்துடுவா. ந கலு திஷ்ட மாத்ரஸ்ய தவ அங்கம் சமாரோஹதி. கொஞ்சம் டைம் பா, பார்த்த உடனே வந்து உங்ககிட்ட வந்துருவாளா அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் மிதஹ பிரஸ்தானே புனஹ ஷாலீனதயா அபி காமம் ஆவிஷ்கிருதஹ பாவஹ தத்ர பவத்யா. மிதஹ பிரஸ்தானே உடனே இவன் என்ன சொல்றான் அப்படின்னா மிதஹ பிரஸ்தானே மிதஹனா நாங்க ரெண்டு பேரும் கிளம்பும் பொழுது
புனக சாலீனதையா ஒரு லஜ்ஜையா என்னன்னா காமம் ஆவிஷ்கிருதா பாவக தத்ர பவத்யா. தத்ர பவத்யானா அவளால் காமேன ஆவிஷ்கிருதா, காமனால் பிரகட்டிதமான சில பாவங்கள் காணப்பட்டது, லஜ்ஜா முதலியவைகள். சரியா? தர்பாங்குரேன சரணஹ க்ஷதஹ இதி அகாண்டே தன்வி ஸ்திதா கதிசித்யேவ பதானி கத்வா ஆசித் விவ்ருத வதனா ச விமோசயந்தி சாகாசு வல்கலம் அசக்தமபி த்ருமாணாம். தர்பாங்குர மேல என்னெல்லாம் முன்னாடி நடந்த இன்சிடென்ட் எல்லாத்தையும் ஹி இஸ் ரிபீட்டிங் அகைன். அந்த பாவிகாலங்காரம்னு சொல்லுவா, முன்னாடி அந்த மாதிரி எல்லாம் நடந்ததாமே அப்படிங்கறத நம்ம இப்ப பிரத்யக்ஷமா பாக்குற மாதிரி சொன்னாதான் அது பேர் பாவிக அலங்காரம். இது வந்து ஒன் ஆஃப் த பாவிக அலங்காரம். இது தர்பாங்குரேன முன்னாடி என்ன ஆச்சு, அவளுடைய கால்ல முள்ளு குடுத்தின மாதிரி பண்ணுவோ, அங்கேயே கொஞ்ச நேரம் நிப்போ, அதுக்கப்புறம் அந்த விவருத்த வதனா அப்படின்னு சொல்லும் பொழுது விவருத்திய விலோகித்தவதி இப்படி திரும்பி பாக்குறா. அந்த மாதிரி ஒரு வதனத்தோட இருக்கின்ற சகுந்தல தன்னுடைய வஸ்திரமானது த்ருமாணாம் சாகாசு அசக்தமபி வல்கலம். துருமங்கள், துருமங்கள்னா மரங்கள், மரங்களினுடைய சாக்கைகளை அவளுடைய வல்கலம், அவளுடைய மர உரியானது போய் மாட்டிக்கவே இல்லை, இருந்தாலும் மாட்டின்ற மாதிரி அங்க வந்து ஒரு வியாஜமா கல்பிச்சுண்டா. இதெல்லாம் வந்து உனக்கு வந்து இது மாதிரி தெரியலையா அப்படின்னு சொல்றான். புரியுறதா? தர்பாங்குரேன சரணஹ க்ஷதஹ இதி அகாண்டே. அகாண்டேனா அனவசரேன அர்த்தம். அனவசரேனா என்னன்னா தர்பாங்குர ரஹிதே அபி மார்கே அர்த்தம். அந்த இடத்துல வந்து இது அங்குரம் அந்த முள்ளுங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த இடத்துல முள்ளு இருக்கிற மாதிரி அதான் அனவசரம். அனவசரம்னா அன்டைம்லி அந்த மாதிரிலாம் கிடையாது. டைம் அனவசரம் அப்படின்னா அகாண்டம் அப்படின்னா அனவசரேன்னு போட்டிருக்காரு. அனவசரம்னா என்ன அப்படின்னா தர்பாங்குர ரஹிதே அபி மார்கே தர்த்தா. அங்க வந்து தர்பத்தினுடைய அங்குரமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல தர்பாங்குரேன சரணக க்ஷதக இது அகாண்டே. தன்னுடைய க்ஷதம், தன்னுடைய கால்கள் சரணமானது க்ஷதம்னா புண்ணாக்கப்பட்டது, குத்தப்பட்டது. அந்த மாதிரி ஒரு ஸ்திதா தர்பாங்குர உத்தரண வியாஜேன கதின் நிவர்த்தித்தவதி. தன்னுடைய மூமெண்ட்டை நிறுத்தினுட்டான். மேலும் என்ன, தன்வி, ரொம்ப ஒரு இளைத்தவளாக இருக்கின்ற அவள் தன்வி ஸ்திதா கதிச்சி தேவ பதானி கத்வா. சோ அதை இந்த குத்திடுத்து அப்படின்னு ஒரு ரெண்டு ஸ்டெப் வச்சோடனே ஹா அப்படின்னு நிக்கிறா. அங்கேயே பதானி கத்வா கதிச்சி தேவ ஸ்திதா தன்வி. அதுக்கப்புறம் என்ன, விவருத வதனாச்ச விமோசயந்தி. விவருத வதனா அப்படின்னா நிறுத்தினவுடனே என்ன பண்றா அப்படின்னா விவருத வதனா வதனம் விவருத்திய விலோகித்தவத்தின்னு அர்த்தம். தன்னுடைய மூஞ்சியை அப்படி திருப்பிண்டு பாக்குறா. ஓகேவா? அவ வந்து என்ன அப்படின்னா, மேலும் என்ன, த்ருமாணாம் சாகாசு வல்கலம் அசக்தமபி. த்ருமங்களனுடைய சாக்கைகள், சாக்கானா இது பிரான்சஸ், அதுல வந்து வல்கலம் போய் மாட்டி காட்டி கூட, அதாவது த்ருமாணாம்ங்கிறது பாலவிருக்ஷானாம்னு போட்டிருக்காரு ராஜா. பாலவிருக்ஷங்கள்ல தான்ஸ் ரொம்ப இருக்காது, அதுல போய் மாட்டிக்க வந்து வாய்ப்பு இல்ல. அண்ட் வந்து பிரான்சஸ் நிறைய இருக்கிற டீ ட்ரீ மரத்துலதான் போய் நம்மளுடைய புடவை மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. சின்ன செடியில போய் எங்கேயா மாட்டிக்குமான, ஏதாவது மாட்டிக்க வாய்ப்பே இல்லை. த்ருமாணாம் அப்படின்னா இங்க வருங்க, த்ருமாணாம் இது பாலவிருக்ஷானாம், குட்டி செடிகள், அதுல போய் வந்து மாட்டின்னு இருக்கிற மாதிரி ஒரு அசக்தமபி அது பண்றா. இது எல்லாமே என்னன்னா விளம்பஸ்து பதி வியாஜாது பராவிருத்தியாபி தர்ஷனம். அதாவது விளம்பம் எதுக்கு, பதி விளம்பனம் எதுக்குன்னா அது ஒரு வியாஜம். எதுக்கு அப்படின்னா திரும்பி பார்க்கலாமே ஒரு தடவை அப்படிங்கறதுனா. இங்க வந்து தர்ப குத்தாமலையே குத்தின மாதிரி நினைச்சுக்கிறான். ஒரு காரணம் இல்லாம ஒரு காரியம் ஆறுது, ஆற மாதிரி சொல்லப்படுறது விபாவன அலங்காரம். இன்னொன்னு வந்து பாவிக அலங்காரம். சரியா இருக்கா பிரபா உங்களுக்கு? தர்பாங்குரேன சரணஹ க்ஷதஹ இத்ய காண்டே தன்வி ஸ்திதா கதிசி தேவ பதானி கத்வா ஆசித் விவருத்த வதனாச விமோசயந்தி சாகாசு வல்கலம் அசக்தமபி துமாதம். சரியா? இதோட நிறுத்திக்கலாமா?